கல் உடலை கெடுக்காது, உடலை வலுவூட்டும். அப்படி ஏதாவது ஒன்று பண்ணுங்க. உடலை குடலை கெடுத்து, உடலை கெடுத்து, குடும்பத்தை கெடுத்து, தாய்மார்களை கெடுத்து, குழந்தை குட்டியை கெடுத்து, படிப்பை கெடுத்து, குடியால் வருகிற பணத்தில் பள்ளிக்கூடம் நடத்தணுமா? என் கருத்தை நான் சொல்லுகிறேன். இப்படி சாராயத்தின் மூலமாக வருவாயை தேடி அது ஒன்று மக்களுக்கு கொடுக்க வேண்டியது. படம் ஒரு விழிப்புணர்வை, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உருவாக்குகிற படம். அரசாங்கம் இந்த படத்தை உற்சாகப்படுத்தி இதற்கு மானியம் வழங்க வேண்டும், டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்க வேண்டும். ஆகவே கடைகளை மூட வேண்டும், மாற்று கருத்தே கிடையாது. சிகரெட் குடித்தா கேன்சர் வரும், குடி குடித்தா குடல் கெட்டு போகும். கெட்டு போகுதில்ல, கேன்சர் வருதில்ல. ஏ முண்டமே, அரசாங்கம் நடத்துகிற முண்டமே, அந்த கடையை மூடுறா. சிகரெட் தயாரிக்கிறத நிறுத்து, பிராந்தி தயாரிக்கிறத நிறுத்து, மக்கள் நல்லா இருப்பாங்க. அந்த ரெண்டு நாள் மூணு நாள் கலெக்ஷன்னு அவங்க வசூலை கூட்டி காட்டுவது என்பது கேவலத்தின் அடையாளம். ஒவ்வொரு தாய்மார்களும் தாலியை இழப்பதற்கு, குழந்தைகளை படிக்க வைக்காமல் போவதற்கு இந்த பாந்தி கடைகள், சாராய கடைகள் பெரும் பங்கு வகிக்கிறது. மாவீரன் பிள்ளை என்கிற ஒரு சமுதாய விழிப்புணர்வு படத்தை தம்பி கே ராஜா சிறப்பாக இயக்கியிருக்கிறார். இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல, அகில இந்தியாவுமே இந்த குடிக்கு அடிமையாகி மக்களை மிருகங்களாக மாற்றி குடும்பங்களை அழித்து பேரழிவுக்கு காரணமாக இன்றைக்கு இந்தியா பூராலும் நடந்து கொண்டிருக்கிறது. டாக்டர் கலைஞர் அவர்கள் 72 ஆட்சிக்கு வந்த பிறகு 72 முன்னால் இந்த கடைகளை திறந்தார். அதற்கு பிறகு எதிர்ப்பு பெரிதான உடனே மூடினார். பிறகு எம்ஜிஆர் அவர்கள் இந்த கடையை திறந்தார், தனியாருக்கு விட்டார். ஆனால் அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து அரசாங்கமே இந்த சாராயத்தை எடுத்து நடத்துகிற மிகப்பெரிய அவல நிலை உருவாக்கினார்கள். அதுக்கு பிறகு அதிகாரிகள்லாம் விரட்டி இந்த போன வருஷம் என்ன வசூல், எவ்வளோ வியாபாரம், அதை விட இந்த வருஷம் 2 மடங்கு காட்டணும்னு தீபாவளிக்கும் பொங்கலுக்குமே அந்த 2 நாள் 3 நாள் கலெக்ஷன்னு அவங்க வசூலை கூட்டி காட்டுவது என்பது கேவலத்தின் அடையாளம். மனிதர்கள் வாழ்கிற இந்த பூமியில் அப்படி நடக்கக்கூடாது. ஒவ்வொரு தாய்மார்களும் தாலியை இழப்பதற்கு, குழந்தைகளை படிக்க வைக்காமல் போவதற்கு இந்த பாந்தி கடைகள், சாராய கடைகள் பெரும் பங்கு வகிக்கிறது. இலவசங்கள் தேவையில்லை. அவன் உழைத்து சம்பாதித்து அந்த வீட்டுக்கு தேவையான பொருளை கணவனும் மனைவியும் வாங்கி தருவார்கள். இவன் வீட்டு வேலை கொத்தனார் வேலை பார்ப்பான், வண்டி இழுப்பான், கூலி வேலை பார்ப்பான், 200 300 சம்பாதிச்சுட்டு வீட்டில் கொண்டு போய் பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்குறது பதிலாக நேராக பிராந்தி கடைக்கு போய் 100 200 குடித்து அங்கே சாக்கடையில் கவுந்து பிறகு வீட்டுக்கு போய் தாயை அடித்து பிள்ளையை அடித்து கொடூரமாக்குகிற நிலை இந்த பிராந்தி கடையால் தான் உருவாகிறது. ஆகவே கடைகளை மூட வேண்டும், மாற்று கருத்தே கிடையாது. அன்னை பெருந்தலைவர் காமராஜ் காலத்தில் 100 கோடி 200 கோடி தான் வருவாய், ஆனால் அணைகள் கட்டப்பட்டது, கல்விக்கூடங்கள் கட்டப்பட்டது, தொழிற்சாலைகள் துவங்கப்பட்டது. மிக குறைந்த வருமானம் உள்ள அந்த அரசு வருவாயிலே மிகப்பெரிய திட்டங்களை பெருந்தலைவர் காமராஜ் உருவாக்கினார். ஆனால் இப்பொழுது திட்டங்களும் குறைவு, வருவாயும் பெருக்கும். மத்தியில் இருக்கிற வருவாய் ஜிஎஸ்டி எல்லா கொள்ளையும் அங்கே போயிடும். ஆகையினால் இந்த மதுக்கடையை மூட வேண்டும் என்கிற சசி பெருமாள் எடுத்த போராட்டம் மிகச் சரியானது. அந்த போராட்டத்தை இனி மக்களுக்கு நினைவுபடுத்துகிறவர்கள் கே ராஜா என்கிற இந்த தம்பி பெரும் முயற்சி எடுத்து வருகிறார். அதில் ஒரு சமூக சேவகியாக சந்தன கடத்தல் வீரப்பனில் சந்தன காட்டு வீரப்பன் அவருடைய மகள் ஒரு வேஷத்தில் நடித்திருக்கிறார். படம் ஒரு விழிப்புணர்வை, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உருவாக்குகிற படம்.
அரசாங்கம் இந்த படத்தை உற்சாகப்படுத்தி இதற்கு மானியம் வழங்க வேண்டும், டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்க வேண்டும். மக்கள் எல்லோரும் இதை பார்த்து விழிப்புணர்வு பெற்று சாராயமில்லாத கள்ளச்சாராயமில்லாத இந்த தமிழ்நாடு, ஏன் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா, இந்தியாவுக்கே சொன்னது தான் இது, ஒரு தமிழ்நாட்டுக்கு சொன்னதல்ல. ஆக இந்தியாவிலே குடி இல்லாத, குடிப்பழக்கம் இல்லாத நல்ல குடிமக்கள் இந்திய நாட்டின் குடியரசை ஓங்க வைக்கிற அற்புதமான மக்கள் உருவாக வேண்டும். அதற்கு இந்த படம் பெரும் துணை புரியும். மக்கள் ஆதரவு தர வேண்டும். அரசாங்கமும் இப்படிப்பட்ட படங்களை உற்சாகப்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம். சார், டாஸ்மாக் வந்து மூடுவதற்கான வழிமுறையை தான் படத்தை எடுத்துக்கிறாங்க தம்பி. டாஸ்மாக்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற வழிமுறையை சொல்ல வரீங்க. இப்போ அரசாங்கம் வந்து பட்ஜெட்டில் 45,000 கோடி விற்பனை ஆகுது, 50,000 கோடி உயர்த்தணும்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் 1,000 ரூபா வந்து மகளிருக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. என் கருத்தை நான் சொல்லுகிறேன், இப்படி சாராயத்தின் மூலமாக வருவாயை தேடி அது ஒன்றும் மக்களுக்கு கொடுக்க வேண்டியது. கணவன் உழைத்து சம்பாதித்த பணத்தை சாராய கடையில் கொடுப்பான், அதில் வந்தது நம்ம ஊர் குடும்பமா பொண்ணுங்களுக்கு குடும்பமா பிரயோஜனம் என்ன? திருப்பி அது சாராய கடைக்கு தான் போகுது. இப்போது சிகரெட் குடித்தா கேன்சர் வரும், குடி குடித்தா குடல் கெட்டு போகும். கெட்டு போகுதில்ல, கேன்சர் வருதில்ல. ஏ முண்டமே, அரசாங்கம் நடத்துகிற முண்டமே, அந்த கடையை மூடுறா. சிகரெட் தயாரிக்கிறத நிறுத்து, பிராந்தி தயாரிக்கிறத நிறுத்து, மக்கள் நல்லா இருப்பாங்க. அடி சார், காவல்துறை எதுக்கு சார் இருக்கு? அந்த பழக்கம் இது பழக்கம் தானே, இது கேடுகட்ட பழக்கம். கள் உடலுக்கு நல்லது, அதெல்லாம் அவங்க பாலிசி. ஆனால் கள் உடலை கெடுக்காது, உடலை வலுவூட்டும். அப்படி ஏதாவது ஒன்று பண்ணுங்க. உடலை குடலை கெடுத்து, உடலை கெடுத்து, குடும்பத்தை கெடுத்து, தாய்மார்களை கெடுத்து, குழந்தை குட்டியை கெடுத்து, படிப்பை கெடுத்து, குடியால் வருகிற பணத்தில் பள்ளிக்கூடம் நடத்துகிறோமா? எவனோ ஒருத்தன் பாடினா குடித்து பார்த்த படித்து பார்த்த ஏறலை, குடித்து பார்த்தான். அவர் பெரிய அறிவாளி, குடித்து பார்த்து ஏறிச்சான். ஏறும், இன்னும் ஏறுதுரா அவங்க எல்லாருக்கும். தயவுசெய்து வருத்தத்தோடு சொல்கிறேன், நானும் ஒரு பேரப்பிள்ளைகளுக்கு தாத்தா, ஒரு குடும்ப தலைவன் என்ற வகையில் குடி தேவையில்லை, அதனால் வருகிற வருவாய் தேவையில்லை, கிரானைட்ஸ் மணல் கொள்ளை காட்டிலே அழிக்கிற தன்மை, எத்தனையோ இயற்கை பொருள்களை அரசாங்கம் வைத்து நடத்தி அதன் மூலம் வருகிற வருவாயை வைத்து இந்த திட்டங்களை நிறைவேற்றலாம். அவன் சீக்கிரம் செத்து போகிறதுக்கு கோரிக்கையெல்லாம் வச்சாக்க நாம் என்ன பண்ண முடியும்? அவங்க சீக்கிரமாக போயிடணும்னு நினச்சி இதை பண்ணுறாங்க. கையாடுது, காலாடுறாங்க. ஏன் ஆடிச்சு? குடிச்சதெல்லாம் ஆடிச்சு. அதை நிறுத்திட்டு சித்தா மருத்துவத்துக்கு போ. அஸ்வகந்தாதி லேகியம்னு ஒன்று இருக்குது, 6 மாதத்தில் நரம்புகளை துள்ளி அடை செய்யும். எத்தனையோ மருந்து வகைகள் இருக்குது சித்தாவில். அலோபதியை விட இன்றைக்கி சித்தா மிகப்பெரிய அளவில் போகுது. நாடு மரபில் முறுக்கேற்றும். இந்த குடியார்களுக்கு மறுவாழ்வு மையம் ஆரம்பித்து இப்படி சித்தாவில் இருக்க நல்ல பொருள்களை, உடல் காக்கும் பொருள்களை, உறுப்புகளை வலுவாக்கும் பொருள்களை கொடு. ஏதோ கையாடுது காலாடுதுன்னா குடிச்சிக்கிட்டு இருந்தால் நிற்குதா? ஒருத்தன் சொன்னான், டே பாவி குடிக்குவானா குடிக்குவானான்னு சொல்லி தள்ளாடுறியான்னு. ஏ, நான் குடிக்கலன்னு வச்சுக்கோ, எங்கள் அரசாங்கம் தள்ளாடிடும். நான் கொடுக்குற பணத்தை தான் அது ஸ்டடியாக இருக்குதுண்ணா. அப்போ போதை யாருக்கு? இந்த பணத்தாலே அரசாங்கத்துக்கு போதையாக இருக்குது. ஆகவே குடி வேண்டாம் என்கிற இந்த அற்புதமான படம் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். ஏன்னா நல்ல கருத்து, நல்ல சிந்தனையோடு, ஒரு சேவை மனப்பான்மை, சமூக உணர்வோடு சசிபெருமாள் செய்த தியாகத்தின் அடிப்படையில் இந்த படத்தை தம்பி கே ராஜா எடுத்திருக்காரு. அவர் வாழ்க. இந்த படத்துக்கு அரசாங்கத்துடைய ஆதரவு வேண்டும். நன்றி, வணக்கம்.